Subscribe to IndiaGlitz, famous media channel with the most number of subscribers. Paathu enjoy pannu. Enjoy. Selvaraghavan and Surya oda combo la ready aayittu irukra NGK padatha Tamil puthaandu aniki release pannalam appindra plan la irukangala. Selvaraghavan and Surya, இவங்க ரெண்டு பேரோட காம்போ ஸ்டார்ட் ஆக போகுது அப்படின்னு சொன்னதுல இருந்தே ரெண்டு பேரோட ஃபேன்ஸும் செம எக்ஸ்பெக்டேஷன்ல வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ கூட லேட்டஸ்டா கொச்சியில படத்துடைய ஷூட்டிங்கை நடத்தி முடிச்சிருக்காங்க. அண்ட் இன்னும் பாத்தீங்கன்னா சூர்யாக்கும் ரகுல் பிரீத் சிங்க்கும் ஒரு டூயட் பாட்டு இருக்கான். இந்த பாட்டை பொள்ளாச்சியில ஷூட் பண்ண போறாங்களாம். சோ பொள்ளாச்சியில ஒரு சாங்கோட இந்த படத்துடைய ஷூட்டிங் கம்ப்ளீட் ஆகுது அப்படின்ற விஷயத்தையும் சொல்லியிருக்காங்க. கிட்டத்தட்ட 40 டான்சர்ஸோட சென்னையில இருந்து படத்துடைய டீம் இப்போ பொள்ளாச்சிக்கு சாங் ஷூட்காக போயிருக்காங்க. அண்ட் இப்போ கிடைச்சிருக்கிற ஒரு புது அப்டேட் என்னன்னா, படத்தை தமிழ் புத்தாண்டு அன்னைக்கு, அதாவது April 14 அன்னைக்கு ரிலீஸ் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி படத்துடைய டீம் பிளான் பண்ணிட்டு இருக்காங்களாம். ட்ரீம் வாரியர் பிக்சர்ஸ் ப்ரொடியூஸ் பண்ற இந்த படத்துல சூர்யா, ரகுல் பிரீத் சிங், நம்ம சாய் பல்லவி அப்படின்னு பல பேர் இருக்காங்க. யுவன் சங்கர் ராஜாவோட மியூசிக்ல NGK படத்துக்கு செம எக்ஸ்பெக்டேஷன் இருக்கு. NGK படத்துல சூர்யா ஒரு பொலிட்டீஷியனா நடிக்கிறாரு. அண்ட் அதுக்கடுத்ததா KV ஆனந்தோடைய காம்பினேஷன்ல ஒரு புது படத்துல நடிச்சிட்டு இருக்காரு. அதுல சூர்யா ஒரு கமாண்டோவா வராரு. இந்த படத்துல முக்கியமான சில கேரக்டர்ஸ்ல நம்ம ஆர்யா, மோகன்லால் சார், பாலிவுட் ஆக்டர் பொம்மன் இராணி இவங்கெல்லாம் நடிக்கிறாங்க. சூர்யாக்கு ஜோடியா இந்த படத்துல சைஷா கமிட் ஆயிருக்காங்க. இது ஒரு பக்கம் இருக்கும்போது நம்ம விஜய் தேவரகொண்டா இப்போ அடுத்தவரோட புது தமிழ் படத்துக்கு சைன் பண்ணிருக்காரு. அர்ஜுன் ரெடி படம் மூலியமா செம்ம பாப்புலர் ஆன ஒருத்தர் தான் விஜய் தேவரகொண்டா. அவர் தமிழ்ல ஃபர்ஸ்ட் டைரக்ட் பிலிமா நோட்டா படத்துல நடிச்சாரு. ஆனந்த் சங்கர் டிரெக்ட் பண்ண இந்த படத்தை ஸ்டுடியோ கிரீன் சார்பா KE ஞானவேல் ராஜா ப்ரொடியூஸ் பண்ணாரு. இந்த படத்துக்கு அப்புறமா விஜய் தேவரகொண்டா இப்போ தமிழ் தெலுங்குல உருவாக போற ஒரு பைலிங்குவல் பிலிம்ல நடிக்க போறாரு. இந்த படத்தை ஸ்ரீகார்த்திக் அப்படின்றவர் தான் டைரக்ட் பண்ண போறாரு. யோகி பாபு ஒரு இம்பார்ட்டன்டான ரோல்ல இந்த படத்துல நடிக்க போறாராம். சார் பிரபு ட்ரீம் வாரியர் பிக்சர் சார்பா ப்ரொடியூஸ் பண்ண போறாரு. விஜய் தேவரகொண்டாவுக்கு எப்படி ஒரு படத்திலேயே நிறைய ஃபேன்ஸ் கிடைச்சாங்களோ, அதே மாதிரிதான் இன்னொரு ஹீரோயினுக்கு ஒரு படத்துல எக்கச்சக்கமான ஃபேன்ஸ் கிரியேட் ஆனாங்க. அவங்க தான் நேரம் படத்துல நடிச்ச நஸ்ரியா. அண்ட் அதுக்கப்புறமா சில தமிழ் படங்கள், சில மலையாள படங்கள்னு நடிச்சு இப்போ கல்யாணமாகி செட்டில் ஆயிட்டாங்க. ஆனா இப்போ நம்ம கோலிவுட்ல பாக்க நஸ்ரியா மாதிரியே இருக்காங்க அப்படின்னு வர்ஷாவை பார்க்கும் போது தோணுது. வர்ஷா பாத்தீங்கன்னா 96 படத்துல விஜய் சேதுபதியோட ஸ்டூடெண்டா வருவாங்கல்ல, அவங்க தாங்க. நஸ்ரியாவோட சாயல் அப்படியே இருக்குல்ல அவங்க கிட்ட. நஸ்ரியா மாதிரியே இருக்கீங்களே, இது உங்களுக்கு பிளஸ்ஸா மைனஸா அப்படின்னு கேட்கும் போது கண்டிப்பா இது எனக்கு ஒரு பாசிட்டிவான விஷயம் தான் அப்படின்னு வர்ஷா சொல்லியிருக்காங்க. அண்ட் 96 படத்துல நடிச்சப்போ விஜய் சேதுபதி எனக்கு நிறைய கத்து கொடுத்தாரு. ஃபர்ஸ்ட் கொஞ்சம் பதட்டமாவும் கொஞ்சம் பயமாவும் இருந்துச்சு, ஆனா அவர் தான் தைரியம் சொல்லி என்னை என்கரேஜ் பண்ணாரு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வர்ஷா பாத்தீங்கன்னா தமிழ்ல வெற்றிவேல், யானும் தீயவன், 96, சீமதுரை இந்த மாதிரி படங்கள்ல நடிச்சிருக்காங்க. சிக்ஸ் பேக் வச்சிருக்காரா? ஏன்னா கடைசியில பார்த்தேன் உடம்பெல்லாம் உடம்பு நார்மலாவே அப்படிதாம்மா இருக்கு, பயங்கரமா மெயின்டைன் பண்றாரு. அவரை நீங்க பக்கத்துல இருந்து பாத்தீங்கன்னா ஸ்டில் நிஜமா சொல்றேன், 18 வயசு தான் சொல்லுவீங்க, பியூர் வெஜ் சாப்பிடுறாரு. அதுல கூட பாத்தீங்கன்னா இவ்வளவுதான் ரைஸ் எடுத்துக்கிறாரு, காய் கொஞ்சம் கொஞ்சம் வச்சுக்கிறாரு. அவர் சாப்பிடுறது இவ்வளவுதான், ஒரு குட்டி பிளேட்ல தான் சாப்பிடுறாரு.